அத்த என்ன அது, நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிடும் போலட்டே. போங்க அத்த, தட்டை மாத்திட்டா கதையே முடிஞ்சது. இங்க நடக்கிற ஏற்பாடுகள், கலையை அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும் போது என்ன சுத்தி எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி பயமா இருக்கு அத்த. உனக்கு மட்டும்தான் பயமா இருக்கா? என் மனசுக்குள்ள பயம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமா ஸ்வேதா, மருந்து கேட்ட நிமிஷத்துல இருந்து என் மனசுக்குள்ள கலை இப்ப இங்க வந்தது உறுத்திக்கிட்டே இருக்கு. பெரியம்மா, பொண்டாட்டி என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தியா? என்னமா? நாம எல்லாரும் இங்க இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த மீனாட்சியை வீட்டுக்கு வர வைக்க திட்டம் போட்டிருக்கா. கலையேதான் அவளை தீத்து கட்டினாதான் நம்ம குடும்பம் விளங்கும். அது எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த மீனாட்சி பஸ் விட்டு இறங்கினதுமே அவளை முடிச்சிட்டு சொந்தக்காரங்க மருது சார் எல்லாம் இவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா பழைய ஞாபகம் வரும்னு டாக்டர் சொன்னாராம். பழைய ஞாபகம் வந்து என்ன என்ன கிடைக்க போறலாம்? தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்படியே யார் முகத்தை நான் பார்க்க கூடாது நினைச்சனோ அவளையும் கூட்டி வந்து இங்க காமிக்கிறியா? சாரிங்க சார், எனக்கு தெரியாதுங்க சார். ஏய், என்னடா தெரியாது உனக்கு? சமைக்கிற வேலையை மட்டும் பாரு, அதிக பிரசங்க வேலையெல்லாம் பண்ணாதன்னு அன்னைக்கே உன்னை நான் வார்ன் பண்ண. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்தோஷத்தை கொடுத்தா இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா? என்ன பண்ண போறா ஸ்வேதா? அவங்கிட்ட என்ன பேச்சு? சாரிங்க பிரியமா, முத்தரசன் சார் சொன்னதுனாலதான் நான் இதை பண்ணிட்டேன். எனக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாதுங்க பிரியமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல, கூட்டிட்டு போ. போன்னு சொல்றேன்ல. சரிங்க பிரியமா.
ஸ்வேதா, நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு யோசனை வேணும் யோசனை வேணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்ப எல்லாரையும் தவிச்சு தண்ணி குடிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன கதை? ஆமா, நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்க போறது ரெண்டு. புரியலையே. நிச்சயதார்த்தமும் நிக்கணும், காலையும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள தலை காட்ட கூடாது, ஒரே அடியா விரட்டி விடணும். மறுபடியும் கலைய ஒட்ட வைக்கலான்னு நினைச்சு வந்திருக்காங்களே அந்த பார்வதியும் தென்னரசும், அவங்க இனிமே இந்த பக்கம் வரலான்னு கனவுல கூட நினைக்க கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கணும். எப்படி அத்த? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மருது, நீ என்ன பண்றனா? மருது, இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சொல்லிட்டீங்கள, பாத்துறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். நிறுத்தி முக்கியமான விஷயம் பேசணும். என்ன திடீர்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா? நான் எவ்வளவோ சொல்லியும் கேக்கல, என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவ கேப்பான்னுதான் நான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்ன. என்ன இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி, பலி தாங்க மாட்டா. ரொம்ப துடிக்க விட்டுறாதீங்க, ஒரே அடியில உயிர் போயிடணும். கூப்பிடுறாங்க.
ஸ்வேதா, நீ போய் புடவை மாத்திக்கிட்டு வா. என்னத்த சொல்றீங்க? சொல்றத கேளு. நீ போய் புடவை மாத்திக்கிட்டு வா, நாம சபைக்கு போவோம். ஐயோ அத்த, என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களா? என்னால இப்ப புடவை மாத்திக்கிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஈன் இழிச்சிட்டு நிக்க முடியாது. வணக்கம் அதெல்லாம் போட முடியாது, என்னால முடியாது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது, நான் வர முடியாத. இங்க பாரு ஸ்வேதா, மருது கண்டிப்பா வந்துருவான், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவான். என்ன நம்பு. இத பாரு, இப்ப நீ சபைக்கு வராம இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சொன்னா கேளு ஸ்வேதா, போய் புடவை மாத்திக்கிட்டு வா. இல்ல இல்ல, என்னால வர முடியாது. சொன்னா கேளு ஸ்வேதா, அடம் பிடிக்காத. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நமக்கு நிச்சயதார்த்த நிக்க போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சொன்னா கேளு, போ. சரி. என்ன இந்த மருந்து இப்படி பண்றா? குறிச்ச நேரம் போயிட்டே இருக்கு. பொண்ணு அடைச்சிட்டு வந்தே எல்லாம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். இன்னும் வரலையா? ஆமா, நான் இன்னும் வரல. ஸ்வேதா சித்தி, அண்ணே ஸ்வேதா வந்தாச்சு. எல்லாரையும் கும்பிட்டுக்கோங்கம்மா. சீதா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம் சார். கும்பிடு. வணக்கம். மாப்பிள வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் ஓகேனா படிச்சிடலாம். என்னத்த நடக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல தட்ட மாத்தி நிச்சயதார்த்தம் நடந்துடும் போல இருக்கே. தைரியமா, நடக்காது, நான் பாத்துக்கிறேன். முருகன் துணை நிகழும் ஐப்பசி அண்ணே, என்னடா சேர்ந்த அவன் கத்துறான்? மருது என்ன குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாரு. Thank you.
சொல்லிட்டு இங்க நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். யார் வீட்டுல வந்து யாரா தட்டு மாத்துறது? நானா நடக்குதீங்க? என்ன மருது இதெல்லாம்? விசேஷம் நடக்கும் போது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பேச வந்துட்டான். எல்லாம் ஒரு ஆளு. என்ன மருது நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன மருது, வீட்டுக்குள்ள ஒரு விசேஷம் நடக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? கலைய கூட்டிட்டு வந்திருக்கோம், நீ பாத்தியா இல்லையா? பஞ்சாயத்து அதுக்குதான். முன்னாடி இப்படி இருக்காளேன்னு அசிங்கமா பேசணும். அதுதானா, அதுதானே திட்டம் போட்டு கூட்டு வந்தீங்க? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. தண்ணி அடிச்சா என்ன வேணா பேசிருவியா? இங்க பாரு, உங்க அண்ணன் எங்களை தேடி வந்து முறையா பத்திரிக்கை கொடுத்தனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அது தெரியாம கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. மருது என்ன மருது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைஞ்சிரு. ஏய் கார்த்தி, உன உள்ள கூட்டி போ. கார்த்தி, நான் ஒண்ணு போதையில பேசலையா? நியாயத்தை தான் பேசுறேன். நான் பேசுறது அநியாயம்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சொல்லியா, நான் பேசுறது அநியாயம் இருக்கா? இங்க பாரு எப்படி இருக்க முன்னாடி. அவளை கூட்டு வந்து எல்லாரும் அவளை வச்சு என்ன சொன்னா கேளுடா, விட்டுடுறா, ஒண்ணு போட்டுருவோம். பேசாமே